Good morning, children. Now we will see the lesson Parts of a Plant book reading. See, parts of a plant. The most, the root system and the shoot system are the two main parts of the plant. Parts of the plant, two types. That one, root system and shoot system. Root shoot system, the part of a plant generally found above the ground forms the shoot system. Ground ku mele ulladha nama shoot system appdi solluvom. It includes a stem, leaf, flowers and fruits. These are all shoot system. Here flower, leaf, fruit, stem, these are all shoot system. In root system, the parts of a plant generally found below the ground form the root system. It includes roots. Below the ground, this one is root system. Here root only there in a plant. In root system consists of two main types of roots, tap root and fabrous root. Tap root is a main root that grows into a soil from a base of its stem. Tap root is a main root. All the plant we have a main root. Tap root also main root. Many similar roots grow out. Plants such as sunflower and mango are tap root. This one is tap root. Main root is there. Similar root is here. Side root alla inge endu varum. In the tap root ku example enna appadina sunflower and mango. Next, fibrous root. Fibrous root has bunch of thin and bushy roots. Fibrous root na abbe bunch of melisa nariya bushy appadina nariya iruka roots na bushy roots appdi solvanga. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா வீட், ரைஸ், கிராஸ், தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைப்ரஸ் ரூட். திஸ் ஒன் இஸ் ஃபைப்ரஸ் ரூட். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைப்ரஸ் ரூட், வீட், ரைஸ் அண்ட் கிராஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட். ரூட்டோட ஃபங்க்ஷன் என்ன? தே ஹோல்ட் தி பிளான்ட் ஃபர்ம்லி டு தி சாயில். ஃபர்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒரு சாயிலில் நல்லா அந்த பிளான்ட்டை நல்லா இறுக்கி பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இட் தே அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். வாட்டர் இந்த நியூட்ரியன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் பிளான்ட் டு க்ரோ. வாட்டர், நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு. அதை அப்சர்வ் பண்ணி மேலே அனுப்புறதுக்கோட ஒர்க் வந்து ரூட்டோட ஒர்க். நெக்ஸ்ட் ஷூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெம், லீஃப் அண்ட் ஃப்ளார். ஷூட் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னா ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளார் இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெம் ஹேஸ் மெயின் பார்ட்ஸ் ஆஃப் எ ஷூட். ஒரு பிளான்ட்டுக்கோட மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டெம்மு. ஸ்டெம் வந்து சாஃப்ட் ஸ்டெம், வீக் ஸ்டெம், ஹார்ட் அண்ட் வுட்டி ஸ்டெம், த்ரீ டைப்ஸ் ஆஃப் இருக்குது. சாஃப்ட் ஸ்டெம் இஸ் ஃபவுண்ட் இன் ஹெர்ப் சச் அஸ் மின்ட் அண்ட் கோரியண்டர். இதுதான் சாஃப்ட் ஸ்டெம்புக்கு எக்ஸாம்பிள். மின்ட்டு, கோரியண்டர் இதெல்லாம் சாஃப்ட் ஸ்டெம்முக்கு ஒரு எக்ஸாம்பிள். தீஸ் பிளான்ட்ஸ் யூஸ்வலி க்ரீன் ஸ்டெம். இதோட ஸ்டெம் வந்து க்ரீன் கலராக இருக்கும். வீக் ஸ்டெம், தே ஆர் க்ரீப்பர் சச் அஸ் பம்ப்கின் அண்ட் வாட்டர் மெலன், ஆர் கிளைம்பர் சச் அஸ் கிரேப் வைன். தி ஸ்டெம் இஸ் நா இன் தீஸ் பிளான்ட்ஸ் கெனாட் ஹோல்ட் தி பிளான்ட் அப்ரூட். வீக் ஸ்டெம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டெம் நிற்க முடியாது, ஏதாவது ஒன்று வேணும் அதுக்கு. அதுதான் வீக் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் க்ரீப்பரு இதெல்லாம். க்ரீப்பர் அப்படின்னா தரையில் படந்து வர்றது. பம்ப்கின், வாட்டர் மெலன் இதெல்லாம் தரையில் படந்து வரும். அதுக்கப்புறம் கிரேப் ஒயின், கிளைம்பர். கிளைம்பர்னா ஏதாவது ஒரு குச்சியில் படர்ந்து மேலே ஏறி படரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் கிளைம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கிரேப் ஒயின். இதெல்லாம் வீக் ஸ்டெம்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஹார்ட் அண்ட் வுட்டி ஸ்டெம் இஸ் ஃபவுண்ட் இன் எ பிக் ட்ரீ அஸ் அ மேங்கோ, செரி அண்ட் பேனியன் ட்ரீ. மேங்கோ ட்ரீ, செரி ட்ரீ இதெல்லாம் அந்த ஸ்டெம் வந்து அப்படியே நல்லா உட்டி உட்டினா ரொம்ப மொத்தமாக ஹார்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹார்ட் அண்ட் உட்டி ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ட்ரங்க் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் கீப்ஸ் மோஸ்ட் பிளான்ட் அப்ரூட். ஒரு பிளான்ட் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும்னா ஸ்டெம் தான் இம்பார்ட்டண்ட். தே பியர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். அந்த ஸ்டெம்லேருந்து தான் நமக்கு லீவ்ஸு, ஃப்ளார்ஸ் எல்லாமே வரும். தே கேரி வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி ரூட் ஆஃப் தி லீவ்ஸ். அதுதான் வாட்ரு, நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரூட்லேருந்து லீவ்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஸ்டெம் தான். தே கேரி ஃபுட் டு லீவ்ஸ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். அந்த ஃபுட்டை, லீவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போகிறது எதுனா ஸ்டெம் தான். நெக்ஸ்ட் லீஃப். லீஃப் க்ரோ இன் எ ஸ்டெம் இன் எ டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸ். லீஃப் எல்லாமே, எல்லா பிளான்ட்டோட லீஃபும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி லீஃபாக இருக்காது. மோஸ்ட் லீஃப் அப்பியர் க்ரீன் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். எல்லா லீஃபும் க்ரீன் கலரில் இருக்கும். ஏன் க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னா குளோரோஃபில் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறவர்கள் தான் ஸ்டெம். இந்த லீஃப் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ் ஹெல்ப் தம் டு மேக் ஃபுட் ஃபார் பிளான்ட். அது க்ரீன் கலரில் குளோரோஃபில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பிளான்ட்டுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லீஃப். லீஃப் எப்படி இருக்கும் அதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லீஃப். எ ஃப்ளாட் பார்ட் ஆஃப் எ லீஃப் இஸ் கால்டு லீஃப் பிளாடு. ஃப்ளாட் பார்ட், லீஃபோட ஃப்ளாட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் லீஃப் பிளாட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்மால் மெயின் டியூப்ஸ் இஸ் வெயின்ஸ். அதில் ஸ்மால் மெயின் டியூப்ஸ் நிறைய அப்படி போயிட்டுருக்குல்ல, இது பேர் தான் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயின்ஸ்னால் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டக் கண்டெக்ட்ஸ் வித் ஸ்டோம் வித், இதில் ஒரு ஸ்டக், ஸ்டக்னால் இதுதான் கனெக்ட் ஆகும் ஸ்டெம்முக்கும், ஸ்டெம்லேருந்து நம்ம லீஃப் வந்து கனெக்ட் ஆகுறது என்னதுன்னா இந்த ஸ்டக். லீஃபோட ஒர்க் என்ன, ஃபங்க்ஷன், இட் ப்ரிப்பேர் ஃபுட் டு தி பிளான்ஸ் டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் வாட்டர் அண்ட் சன்லைட். ஏர் வாட்டர் சன்லைட்டை வச்சு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஒரு இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது எது அப்படின்னா லீஃப் தான். அதனால் லீஃபுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் ஏ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனி ஓப்பனிங் இந்த லீவ்ஸ் நோன் அஸ் ஸ்டொமேட்டா. இதில் சும்மா சின்ன சின்ன டைனி ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸுக்கு பேர் ஸ்டொமேட்டா. அந்த ஹோல்ஸ் எதுக்கு இருக்குன்னா ஹெல்த் தி பிளான்ஸ் டு டேக் கிவ் அவுட் ஏர், ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளார். ஃப்ளார்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸ். ஒரு பிளான்ட்டுக்கும் ஃப்ளார் கலர் கலராக இருக்கும், அது நமக்கு தெரியும். கலரு ஷேப்பு சைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளாரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு பிளான்ட் ரீப்ரொடியூஸ். அதாவது ஒரு ஃப்ளார் பூ வந்தால் தான் அதுலேருந்து காய் வரும், பூ வரல அப்படின்னா காய் வர முடியாது. அதனால் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிறது எதுன்னா ஃப்ளார்ஸ் தான். மோஸ்ட் ஃப்ளார்ஸ் சேஞ்சஸ் இன்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் கண்டெயின் சீட்ஸ். நிறைய ஃப்ளார்ஸ் வந்து ஃப்ரூட்டாக சேஞ்ச் ஆகும், அதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும், அதை வச்சு நியூ பிளான்ட் வளரும். இந்த சீட்ஸ் வாட்டர்மெலன், அதோட உள்ள சீட்ஸ் இருக்குது அதில், இதுதான் ஃப்ரூட்டு, வாட்டர்மெலன் ஃப்ரூட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டு. ஃப்ரூட் சச்சஸ் மேங்கோ அண்ட் செரி ஹாவ் ஒன்லி ஒன் சீடு. சில ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய சின்ன சின்ன சீடு நிறைய இருக்கும், சில ஃப்ரூட்ஸில் ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் சும்மா ஒரு ஃபியூ சீட்ஸ் இருக்கும். வாட்டர்மெலன் பப்பாயாலலாம் நிறைய சீட்ஸ் இருக்கும். சீடு சீடு க்ரோ இன் ஏ நியூ பிளான்ட். ஒரு சீடு இருந்தால் தான் ஒரு நியூ பிளான்ட் வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். எ சீடு நீட் டு ரைட் அமௌண்ட் ஆஃப் ஏர் வாட்டர் ஃப்ரம் த சாயில் வெல் நோன் அஸ் டெம்பரேச்சர் க்ரோ ஃப்ரம் பிளான்ட். ஒரு சீடு நல்ல தரமான விதையாக கிடச்சி அதில் தண்ணி ஊற்றி ஏரெல்லாம் கிடச்சிது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ளோ வளர ஆரம்பிச்சிடும். தி ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் நியூ பிளான்ட் இஸ் கால்டு ஜெர்மினேஷன். ஒரு சீடு போட்டு நியூ பிளான்ட் வளர்கிறதுக்கு பேர் தான் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு டு பிளான்ட்ஸ் யூஸ்ஃபுல் டு அஸ், பிளான்ட்லாம் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, எந்த வேலை நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வியேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை தான் நாம் நிறைய சாப்பிட்றோம். ராடிஷ் அண்ட் கேரட் ஆர் ரூட் தட் வி ஆர் ஈட். ராடிஷும் கேரட்டும் ரூட்டில் வளர்றது, அந்த ரூட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஜிஞ்சர் அண்ட் பொட்டேட்டோ ஆர் ஸ்டெம். ஜிஞ்சரும் பொட்டேட்டோவும் ஸ்டெம், அந்த ஸ்டெம்மை தான் நாம் சாப்பிட்றோம். வி ஈட் இந்த ஈட் சச்சஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் மேங்கோ அண்ட் வாட்டர்மெலன். ஃப்ரூட்டார மேங்கோ வாட்டர்மெலன் அதெல்லாம் நாம் சாப்பிட்டுட்ருக்கோம். வி ஆல்சோ ஈட் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட் சச்சஸ் ஸ்பினாக் அண்ட் கேபேஜ் ஆர் சீட்ஸ் ஆஃப் பிளான்ட் சச்சஸ் ரைஸ் கிராம் அண்ட் கார்ன். அது மட்டும் இல்லாமல் லீஃபை சாப்பிட்றோம். எதாவது லீவ் சாப்பிட்றோம், ஸ்பினாக், ஸ்பினாக்னா என்னது, கீரை வகைகள், கீரை வகையை சாப்பிட்றோம். கேபேஜும் லீஃப் தான், அந்த லீஃபை நம்ம சாப்பிட்றோம். சீடு எதாவது சாப்பிட்றோம்னா ரைஸு கிராம் பருப்பு சொல்கிறோம் இல்லையா, கிராமு கார்னு இதெல்லாம் வந்து நம்ம சீடு வந்து அந்த சீடை தான் நாம் சாப்பிட்றோம். இந்த சீட்ஸ் ஆஃப் மஸ்டர்ட் அண்டு குமின் பிளான்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்பைசஸ் ஆஃப் குக்கிங். மஸ்டர்ட் அப்படின்னா கடுகு சொல்கிறோம் இல்லையா, கடுகு ஜீரகம் இதெல்லாம் வந்து நாம் குக்கிங்கில் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். The leaves of plants gives out gas from oxygen. The leaves of plant la vandu namakku oxygen nariya kedaikudhu. During the process of making food for a plant, adu food prepare pannumbodhu adu carbon dioxide inhale panni, inhale na ulle eduthukum breathe pandrathukku, oxygena velila vidum. Naam enna seivom, நாம் நமக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வேணும், கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியில் விடுவோம். த மோஸ்ட் லிவிங் திங்ஸ் ஆக்சிஜன் டு ஸ்டே லிவ். நம்ம லிவிங் திங்ஸ் உயிர் வாடுறதுக்கு ஆக்சிஜன் வேணும், அந்த ஆக்சிஜன் ஃபுல்லாக கொடுக்கறது எதுன்னா பிளான்ஸ். ஏன்னா பிளான்ஸ் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜன் நிறைய வெளியில் விடும். ஃப்ளார்ஸ் ஆர் யூஸ்டு டு டெக்கரேட் அவர் ஹோம்ஸ். ஃப்ளார்ஸ் வந்து நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளார்ஸ் சச்சஸ் ஜாஸ்மின் அண்ட் ரோஸ் ஆர் யூஸ்டு டு மேக் பெர்ஃப்யூம். அது மட்டும் இல்லாமல் பெர்ஃப்யூம், பெர்ஃப்யூம்னா சென்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃப்ளார்ஸ் வச்சு தான் ரோஸ் ஃப்ளாரு ஜாஸ்மின் ஃப்ளார் வச்செல்லாம் நாம் சென்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.